ஓம் சாந்தி. 1 மார்ச் 2020 அவ்யுக்த பாப்தாதாவின் இன்றைய முரளி மதுபனம். ரிவைஸ் டேட் 2/12/1985. ஆன்மீக சக்திகளே, பந்தனத்திலிருந்து விடுபடுவதற்கான வழிமுறைகளை பற்றி நாம் பார்ப்போம். இன்று பாப்தாதா தனது ஆன்மீக குழந்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆன்மீக குழந்தைகளின் சக்தி நிலை எப்படி இருக்கிறது என்பதையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். எல்லோரும் ஆன்மீக குழந்தைகளாக இருக்கின்றோம். எல்லோருமே பாப்தாதாவின் குழந்தைகளாக இருக்கின்றோம். ஒவ்வொரு ஆன்மீக குழந்தையும் தந்தையிடம் இருந்துதான் ஆன்மீக சக்தியை பெற்று கொண்டிருக்கின்றோம். எவ்வாறாகினும் நாம் அனைவருமே எந்த அளவிற்கு பேறுகளின் சொரூபங்கள் ஆகியுள்ளீர்கள் என்பதை பாபா பார்த்து கொண்டிருக்கின்றார். தினந்தோறுமே குழந்தைகள் அனைவருமே தங்களை ஆன்மீக குழந்தைகள் என்று அழைத்து ஆன்மீக தந்தைக்கு அன்பின் நினைவுகளையும் பிரதி உபகாரங்களையும் தமது உதடுகளால் தமது மனங்களால் அன்பு நினைவும் நமஸ்காரங்களும் என்று சொல்கிறார்கள். இவ்வாறு நீங்கள் பதில் அளிக்கின்றீர்கள். இதன் அர்த்தம் என்னன்னு தெரியுமா? ஆன்மீக தந்தை தினமும் உங்களை ஆன்மீக குழந்தைகள் என்று அழைத்து ஆன்மீக சக்தியின் உண்மையான அர்த்தத்தை உங்களுக்கு நினைவூட்டி கொண்டிருக்கின்றார். ஏன்னா இந்த பிராமண வாழ்க்கையின் சிறப்பியல்பு ஆன்மீகமே ஆகும், ஆத்மீகமே ஆகும். இந்த ஆத்மீக சக்தியால் நீங்கள் உங்களையும் மாற்றுகின்றீர்கள். மற்றவர்களுக்கும் ஞானத்தின் மூலமாக அடுத்தவர்களையும் தூய்மையாக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். பிரதானமான அஸ்திவாரம் நீங்கள்தான். இந்த ஆன்மீக சக்தியே ஆகும். இந்த சக்தியினால்தான் நீங்கள் பல வகையான உறவுகளிலிருந்து விடுபட்டு கொண்டிருக்கின்றீர்கள். விடுதலை அடைய வேண்டிய நீங்கள் ஆனால் இப்போதும் அனுபவித்துக் கொண்டிருக்கும் சில சூட்சமமான பந்தனங்களை பாப்தாதா இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றார். உங்களால் முக்தியடையும் வழிமுறையை நடைமுறைப்படுத்த முடியவில்லை. இதற்கு என்ன காரணம்? ஏன்னா ஒவ்வொரு செயல்களிலும் காரியங்களிலும் ஆன்மீக சக்தியை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது உங்களுக்கு இப்போது தெரியாமல் இருக்கின்றது. நீங்கள் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் என்ற மூன்றையும் ஒரே வேளையில் சக்தி வாய்ந்தவையாக ஆக்க வேண்டும். எப்படியாவது நீங்கள் தளர்வடைந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஒருபுறம் உங்களின் எண்ணங்களை சக்தி வாய்ந்தது ஆக்குகிறீர்கள், ஆனால் உங்களின் வார்த்தைகளில் சிறிதளவு தளர்வாக ஆகிவிடுகின்றீர்கள். சில நேரங்களிலே உங்களிடம் வார்த்தைகள் சக்தி வாய்ந்தவையாக ஆகுகின்றன, ஆனாலும் உங்களுடைய செயல்களிலே சிறிது தோய்வு அடைந்து விடுகின்றீர்கள். எவ்வாறாவது ஒரு வேளையில் மூன்றையும் ஆன்மீக ரீதியாக சக்தி வாய்ந்தது ஆக்குவதே முக்தி அடைவதற்கான வழிமுறை ஆகும். உலகை உருவாக்குவதற்கு படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற மூன்று செயல்களுமே முக்கியமானதாக இருக்கின்றது. இதேபோன்று சகல வகையான உறவுகளிலிருந்து விடுபடுவதற்கு எண்ணம், வார்த்தை, சொல், செயல் அனைத்திலுமே ஒரே வேளையில் ஆன்மீக சக்தி இருத்தல் அவசியமாகும். சில நேரங்களிலே நீங்கள் உங்களின் மனதை பார்த்து கொள்கிறீர்கள், ஆனால் உங்களின் வார்த்தைகளில் ஏதாவது குறை ஏற்பட்டு விடுகின்றது. அதற்கு பிறகு, நான் அவ்வாறு நினைக்கவில்லை, ஏன் அவ்வாறு நடந்தது என எனக்கே தெரியவில்லையே என்றும் கூறுகிறீர்கள். நீங்கள் மூன்றிலும் முழு கவனம் செலுத்தி நடந்து கொள்ள வேண்டும். இந்த மூன்று வழிமுறைகளும் உங்களின் முழுமையான நிலையை தந்தையையும் வெளிப்படுத்தக்கூடியதாகும். முக்தி அடைவதற்கு மூன்றிலுமே ஆன்மீகத்தை அனுபவம் செய்ய வேண்டும். மூன்றிலுமே முழுமையாக விவேகிகளாக இருப்பவர்களே
ஜீவன் முக்தி வாழ்க்கை வாழ்பவர்கள் என்று அர்த்தம். எனவே மனம், செயல், புத்தி மூன்றிலும் கவனம் செலுத்துங்கள். பாப்தாதா சூட்சமமான பந்தனங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். சூட்சமமான பந்தனங்களை பொறுத்தவரையில் இந்த மூன்று விசேஷமான தொடர்பை கொண்டிருக்கின்றது. பந்தனத்தில் இருக்கும் ஒருவரின் அடையாளம் எப்போதும் மற்றவர்களின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டு இருப்பார்கள். பந்தனத்தில் இருக்கும் ஒருவர் எப்போதும் அகசந்தோஷத்தை அனுபவிக்க மாட்டார்கள். புறமாகவே சந்தோஷப்பட்டு கொண்டிருப்பார்கள். அவருக்கு சதா சந்தோஷத்தின் அனுபவமும் இருக்காது. பௌதீக உலகில் தற்காலிக வசதிகள் உங்களுக்கு தற்காலிகமான சந்தோஷத்தை சுகத்தை அளிக்கின்றது. ஆனால் அங்கு நாம் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய காலங்களில் அழியாத அல்லது அகசந்தோஷம் இருக்காது. அதேபோன்று இந்த சூட்சம பந்தனங்களில் கட்டுப்பட்ட ஆத்மாக்களும் இந்த பிராமண வாழ்க்கையில் ஏதாவது சேவை, ஒன்றுகூடலின் சக்தி, ஏதாவது பேறு அல்லது ஏதாவது மேன்மையான சகவாசத்தின் அடிப்படையில் குறுகிய காலத்திற்கு தொடர்ந்து முன்னேறுவார்கள். இந்த வழிமுறைகள் கிடைக்கும் வரையில் அவர்களால் சந்தோஷத்தையும் சுகத்தையும் அனுபவம் செய்ய முடியும். எப்படியாவது இந்த வழிமுறைகளை முடிந்த வரைக்கும் நீக்கப்பட்டதும் அவர்களின் சந்தோஷமும் முடிந்து விடுகிறது. அது நிலையாக இருப்பதில்லை. சில வேளையில் அவர்கள் சந்தோஷத்தில் நடனமாடுவார்கள். அந்த நேரத்தில் அவர்களைப் போல் எவரும் இருக்க மாட்டார்கள். எவ்வாறாவது அவர்கள் நிறுத்தத்திற்கு வந்ததும் சின்னஞ்சிறு கல்லும் ஒரு மலை போன்று அவர்களுக்கு தெரியும். அவர்களிடம் ஆதியான சக்தி இல்லாததால் அந்த வழிமுறைகளின் அடிப்படையில் அவர்கள் சந்தோஷ நடனமாடுவார்கள். அந்த வழிமுறைகள் இல்லாமல் போனதும் அவர்கள் எங்கே நடனமாட முடியும்? இந்த காரணங்களால் ஒரே வேளையில் மூன்று ரூபங்களிலும் அக ஆன்மீக சக்தி எப்போதும் அவசியமாக இருக்கின்றது. அவரவர்களின் மனங்களில் உள்ள எண்ணங்களை கட்டுப்படுத்தும் சக்தி இல்லாமல் இருப்பதே பிரதானமான பந்தனமாக இருக்கின்றது. உங்களின் சொந்த எண்ணங்கள் ஆதிக்கத்திற்கு உட்படுவதனால் நீங்கள் மற்றவர்களின் ஆதிக்கத்திற்கு உட்படுவதாக அனுபவம் செய்கின்றீர்கள். தமது சொந்த எண்ணங்களின் பந்தனத்தில் இருப்பவர்கள் நீண்ட காலத்திற்கு இதில் மும்முரமாக இருப்பார்கள். ஆகாயத்தில் கோட்டை கட்டுவதை பற்றியும் நீங்கள் பேசுகின்றீர்கள். நீங்களே கோட்டை கட்டிவிட்டு பின்னால் நீங்களே அவற்றை உடைத்தும் இதனாலேயே அது ஆகாய கோட்டை என்று அழைக்கப்படுகின்றது. பக்தி மார்க்கத்தில் அவர்கள் பொம்மைகளை வழிபட்டு அவற்றை அலங்கரித்து பின்னால் அவற்றை நீரில் அமிழ்த்துவதை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்கள். தமது எண்ணங்களின் விஷயங்களை கட்டுகிறார்கள். பின்னர் அவற்றில் பலவற்றை பாலாக்கியும் விடுகிறார்கள். அவர்கள் அந்த வீணான செயல்களை களைப்படைவதுடன் மன விரக்திக்கும் ஆளாகுகின்றார்கள். சில நேரங்களிலே அகங்காரத்தினால் தமது சொந்த தவறுக்காக அவர்கள் மற்றவர்களை குறை கூறுகிறார்கள். பின்னால் அந்த நேரம் கடந்து சென்ற பின்னால் தாம் செய்தது உணர்வதும் இல்லை. ஆனால் அகங்காரத்தின் ஆதிக்கத்தால் தங்களை நிரூபிப்பதற்காக அவர்கள் மற்றவர்களை குறை கூறுகிறார்கள். புத்தியை பூட்டிவிடும் இந்த மனதின் பந்தனமே மிகப்பெரிய பந்தனமாக இருக்கின்றது. நீங்கள் அவர்களுக்கு விளக்கப்படுத்துவதற்கு எந்த அளவிற்கு முயற்சி செய்தாலும் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. பந்தனத்தில் இருப்பவர்களின் விசேஷமான அடையாளம் இனங்காணும் சக்தியில்லாமல் போவதே ஆகும். அதனால்தான் இந்த சூட்சம பந்தனத்தை முடிக்காமல் உங்களால் எந்த வேலையையும் முக மகிழ்ச்சியுடன் அதீந்திரிய சுகத்துடன் அனுபவம் செய்ய முடிவதில்லை. சங்கம யுகத்தில் சிறப்பியல்பு என்னவென்றால் அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் ஆடுவதாகும். சதா சந்தோஷத்தில் நடனமாடுவதாகும். எனவே சங்கமயுகவாசியாகி பின்னர் உங்களால் இந்த சிறப்பு இயல்பை அனுபவம் செய்ய முடியாவிட்டால் இதை என்னவென்று சொல்வது? எனவேதான் உங்களுக்கான வீணான எண்ணங்களின் பந்தனம், பொறாமை அல்லது முரண்பாடு என்ற எண்ணங்களின் பந்தனம், கவனக்குறைவு அல்லது சோம்பேறித்தனம் என்ற எண்ணங்களின் பந்தனம் என்ற எந்த வகையான எண்ணங்களின் பந்தமும் இல்லாமல் இருக்க வேண்டும். சோதித்து பாருங்கள். இந்த வகையான எண்ணங்களில் எதுவும் மனதின் பந்தனத்தில் அடையாளமே ஆகும்.
எனவே இன்று பாப்தாதா பந்தனங்களை பார்த்து கொண்டிருக்கின்றார். உங்களில் எத்தனை பேர் முக்தி பெற்றுள்ள ஆத்மாக்கள் என்றையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றார். பெரிய கயிறுகள் இப்போது முடிந்துவிட்டன. இப்போது இந்த சூட்சமமான நூல்களே காணப்படுகின்றன. அவை மெல்லியவை, ஆனால் உங்களை பந்தனத்தில் கட்டுவதில் அவை கெட்டித்தனமானவையாக இருக்கின்றது. பந்தனத்தில் கட்டப்பட்டிருப்பதை உணராமல் இருப்பீர்கள். ஏனென்றால் இந்த பந்தனங்கள் உங்களை தற்காலிகமான காலப்பகுதியில் போதையடைய செய்கின்றன. அழியும் போதையை கொண்டிருப்பவர்கள் ஒருபோதும் தங்களை கீழாக நினைப்பதில்லை. அவர்கள் சாக்கடைக்குள் இருப்பார்கள், ஆனால் தாம் மாளிகையில் இருப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் வெறுங்கையுடன் இருப்பார்கள், ஆனால் தங்களை அசுரர்களாக கருதுவார்கள். அதே போன்று இந்த போதையுடன் இருப்பவர்களும் ஒருபோதும் தங்களை தவறானவர்கள் என கருத மாட்டார்கள். அவர்கள் எப்போதும் தங்களை சரியென நிரூபிக்க முயற்சி செய்வார்கள். அல்லது இது எல்லா வேளையிலும் நிகழ்கிறது, இது எப்போதும் இப்படியே இருக்கின்றது. கவனக்குறைவை காட்டுவார்கள். இதனாலேயே மனிதனின் பந்தனத்தை பற்றி உங்களுக்கு இன்று கூறப்பட்டிருக்கின்றது. பாபா இன்னொரு நேரத்தில் வார்த்தைகளையும் செயல்களையும் பற்றி கூறுவார். உங்களுக்கு புரிகிறதா? ஆன்மீக சக்தியால் தொடர்ந்து முக்தி பெறுங்கள். சங்கம யுகத்தில் ஜீவன் முக்தி வாழ்க்கையை அனுபவம் செய்வதென்றால் எதிர்கால வெகுமதியான ஜீவன் முக்தியை பெறுகின்றது என்று அர்த்தமாகும். நீங்கள் பொன்விழாவின் போது ஜீவன் முக்தி அடைய வேண்டும், அல்லது நீங்கள் வெறுமனே பொன்விழாவை கொண்டாட மாட்டீர்கள். அவ்வாறு ஆகுவதே கொண்டாடுதல் எனப்படும். உலக மக்கள் சும்மாகவே கொண்டாடுகிறார்கள், ஆனால் இங்கு நீங்கள் அவ்வாறே ஆகுகின்றீர்கள். இப்போது விரைவாக தயாராகுங்கள். நீங்கள் அப்ப மட்டுமே உங்களின் முக்தியில் அனைவரும் முக்தி பெறுவார்கள். விஞ்ஞானிகளும் தாம் உருவாக்கிய வசதிகளின் பந்தனத்தில் கட்டுப்பட்டு இருக்கின்றார்கள். அரசியல் தலைவர்களும் தங்களை காத்து கொள்ள விரும்புகிறார்கள், ஆனால் அவர்கள் தாம் நினைக்கும் எதையும் செய்ய முடியாத நிலையில் அதிக அளவில் கட்டுண்டு இருக்கிறார்கள். எனவே அதுவும் ஒரு பந்தனமாகும். அனைவரையும் வெவ்வேறு பந்தனங்களிலிருந்து விடுவிக்கும் நீங்கள் இப்போது விடுதலை அடைகிறீர்கள். இப்போது நீங்கள் அனைவரையும் விடுவிக்க வேண்டும், அனைவரும் விடுதலை பெற வேண்டும் என அழுது வேண்டுகிறார்கள். சிலர் ஏழ்மையிலிருந்து விடுபட விரும்புகிறார்கள், சிலர் தமது இல்லறத்திலிருந்து விடுபட நினைக்கிறார்கள். ஆனால் அனைவரும் விடுதலைக்காக அழைப்பது ஒன்றாகவே இருக்கின்றது. இப்போது முக்தியை அருள்பவர்கள் நீங்கள் ஆகுங்கள். அவர்களுக்கு முக்தியின் பாதையை காட்டுவதுடன் முக்திக்கான ஆஸ்தியையும் நீங்கள் கொடுங்கள். அவர்கள் அழைப்பது உங்களுக்கு கேட்கிறதா, அல்லது இது தந்தையின் பணி, நான் என்ன செய்வது என நீங்கள் நினைக்கிறீர்களா? பாபா கூறுவது என்னவென்றால், நீங்கள் வெகுமதியை பெற வேண்டும், தந்தை அதை பெற வேண்டியதில்லை. உங்களுக்கு பிரஜைகளும் பக்தர்களும் தேவைப்படுகிறார்கள், தந்தைக்கு அவர்கள் தேவையில்லை. உங்களின் பக்தர்கள் இயல்பாகவே தந்தையின் பக்தர்கள் ஆகுவார்கள். ஏனென்றால் நீங்கள் துவாபர யுகத்தில் முதல் பக்தர்களாக ஆகுகிறீர்கள். நீங்கள் முதலில் தந்தையை வழிபட ஆரம்பிக்கிறீர்கள். எனவே இப்போது அனைவரும் உங்களை பின்பற்றுவார்கள். எனவே இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்களின் அழைப்பை கேளுங்கள். முக்தியை அருள்பவர் ஆகுங்கள். நல்லது. ஆன்மீக சக்தியை பெறும் வழிமுறையால் சதா முக்தியை அடைபவர்களுக்கும் முக்தியை அருள்பவராகி சதா தங்களை சூட்சம பந்தனங்களிலிருந்து விடுவித்துக் கொள்பவர்களுக்கும் தமது அகசந்தோஷத்தாலும் அதீந்திரிய சுகத்தாலும் தங்களை சதா அதிக அளவில் முன்னேற்றம் செய்பவர்களுக்கும் அனைவரையும் முக்தியடைய செய்வதற்கு எப்போதும் நல்ல ஆசிகளை கொண்டிருப்பவர்களுக்கும் இத்தகைய ஆன்மீக சக்தி வாய்ந்த குழந்தைகளும் பாப்தாதாவின் அன்பு நினைவும் நமஸ்காரங்களும் உரித்தாகட்டும். பாப்தாதா குழுக்களை சந்தித்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் கேட்பதுடன் சொரூபங்களாக ஆகும்போ பக்திசாலி ஆத்மாக்கள் ஒவ்வொரு நாளும் உங்களின் எண்ணங்கள் உங்களுக்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஊக்கமும் உற்சாகமும் நிறைந்த ஓர் எண்ணம் இருக்க வேண்டும். இந்த காலத்திலே பத்திரிகையில் வெவ்வேறு இடங்களில் தினந்தோறும் செய்திகள் சிந்தனை என்று போடுகின்றார்கள். அதே போன்று ஊக்கமும் உற்சாகமும் நிறைந்த ஏதாவது எண்ணம் உங்களின் மனதில் வெளிப்பட வேண்டும். அந்த எண்ணத்தை உங்களின் ரூபத்தில் கொண்டு வருவதுடன் மற்றவர்களுக்கும் அதை கொடுத்து சேவை செய்யுங்கள். அப்போதுதான் நீங்கள்
புதிய ஊக்கமும் உற்சாகமும் காணப்படுவீர்கள். இன்று நான் அதை செய்வேன், இன்று நான் இதை செய்வேன். விசேஷமான நிகழ்ச்சி ஒன்று இருக்கும்போது ஏன் ஊக்கமும் உற்சாகமும் ஏற்படுகின்றன? நீங்கள் திட்டங்களை உருவாக்குகின்றீர்கள். நான் இதை செய்வேன், பின்னர் அதை செய்வேன். அதை செய்வதில் விசேஷமான ஊக்கமும் உற்சாகமும் ஏற்படுகின்றது. இந்த முறையில் தினமும் அமிர்த வேளையில் ஒரு விசேஷமான ஊக்கமும் உற்சாகமும் உள்ள எண்ணத்தை உருவாக்குங்கள். பின்னால் அதற்கேற்ப உங்களை சோதித்து பாருங்கள். உங்களின் வாழ்க்கை எப்போதும் ஊக்கமும் உற்சாகமும் நிறைந்ததாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் மற்றவர்களையும் உற்சாகப்படுத்துங்கள். உங்களுக்கு புரிந்திருக்கும், களிப்பூட்டும் நிகழ்ச்சிகளை நடத்துவதை போல இந்த நிகழ்ச்சிகளை உங்களின் மனதை களிப்பூட்டுவதற்காக செய்யுங்கள். மிகவும் நல்லது. நீங்கள் சக்தி வாய்ந்த நினைவின் மூலம் எப்போதும் முன்னேறும் ஆத்மாக்களாகும். சக்தி வாய்ந்த நினைவில்லாமல் எந்த ஒரு அனுபவமும் கிடைக்காது. எனவேதான் எப்போதும் சக்திசாலியாகி தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இருங்கள். சக்திக்கேற்ப எப்போதும் இறை சேவையில் ஈடுபடுங்கள். சேவையின் பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். சேவைக்காக தொடர்ந்து உங்களிடம் எவ்வளவு சக்தி இருக்கிறதோ அந்த அளவிற்கு பயன்படுத்துங்கள். அது உங்களின் சரீரத்தால், உங்களின் மனதால் அல்லது செல்வத்தால் இருக்கலாம். நீங்கள் நிச்சயமாக ஒன்றுக்கு பதில் பல மில்லியன் பலன்களை பெறப்போகின்றீர்கள். நீங்கள் உங்களுக்கு சேமித்து கொண்டிருக்கின்றீர்கள். பல பிறவிகளுக்காக நீங்கள் சேமிக்க வேண்டும். ஒரு பிறவியில் சேமிப்பதன் மூலம் நீங்கள் 21 பிறவிகளுக்கு முயற்சி செய்வதிலிருந்து விடுபடுகின்றீர்கள். உங்களுக்கு இந்த ரகசியம் தெரிகின்றதா? எனவே எப்போதும் உங்களின் எதிர்காலத்தை தொடர்ந்து மேன்மையானதாக ஆக்குங்கள். தொடர்ந்து சந்தோஷத்துடன் சேவையில் முன்னேறுங்கள். எப்போதும் நினைவின் நிலையான ஸ்திரமான ஸ்திதியுடன் தொடர்ந்து முன்னேறுங்கள். நீங்கள் உங்களின் நினைவில் சந்தோஷத்தால் ஆத்மாக்கள் பலருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் சேவையாளராக ஆகுங்கள். உண்மையான சேவையை செய்யுங்கள். அன்பிலே நிலைத்திருங்கள். மற்றவர்களையும் அன்பிலே மூழ்கடிக்குங்கள். ஒவ்வொரு இடத்திலும் சேவையை அதிகரியுங்கள். நீங்கள் இந்த இலக்குடன் தொடர்ந்து முன்னேறிக்கொண்டே இருக்க வேண்டும். சந்தோஷமான விஷயமாகிவிடும். உண்மையில் இந்த உலக படிப்புகள் போன்றவை அனைத்தும் அழியக்கூடியவை. அழியாத பேறுகளை பெறுவதற்கான வழிமுறை இந்த ஞானம் மட்டும்தான். நீங்கள் இதை அனுபவம் செய்ய வேண்டும். சேவையாளர்களான நீங்கள் நாடகத்தில் இந்த பொன்னான வாய்ப்பை பயன்படுத்துங்கள். இந்த பொன்னான வாய்ப்பு பிறகு விரும்பிய அளவிற்கு முன்னேற்றுவது உங்களின் கைகளிலேயே தங்கி இருக்கின்றது. எல்லோருக்குமே இத்தகைய பொன்னான வாய்ப்பு கிடைப்பதில்லை. பல மில்லியன்களில் கையளவு மட்டுமே அதை பெறுகின்றீர்கள். நீங்கள் அதை பெற்றுள்ளீர்கள். எனவே இந்த அளவு சந்தோஷம் உங்களுக்கு இருக்க வேண்டும். இந்த உலகில் யாரிடமும் இல்லாதது உங்களிடம் இருக்கின்றது. சதா உங்களுக்குள் இந்த சந்தோஷத்துடன் இருங்கள். அதோடு இந்த சந்தோஷத்தை மற்றவர்களுக்கும் கொடுங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் எந்த அளவுக்கு முன்னேறுகிறீர்கள் அந்த அளவிற்கு மற்றவர்களையும் முன்னேறச் செய்வீர்கள். நீங்கள் சதா முன்னேறுபவர்கள். அக்கம்பக்கம் பார்த்து நிறுத்தத்திற்கு வருபவர்கள் அல்ல. எப்போதும் உங்களின் முன்னால் தந்தையும் சேவையையும் இருக்க வேண்டும். நீங்கள் சதா தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கின்றீர்கள். எப்போதும் உங்களை தந்தையின் அன்பிற்குரிய நீண்டகாலம் பிரிந்து இப்போது கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளாக கருதிய வண்ணம் தொடர்ந்து முன்னேறுங்கள். தொடர்ந்து குமாரிகளை பாபா பார்த்து கொண்டிருக்கின்றார். உங்கள் அனைவரதும் மேன்மையையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். பந்தனம் இருக்கும்போது இரு பக்கங்களிலும் செயல்படுவது வேறு விஷயம். ஆனால் பந்தனத்திலிருந்து விடுபட ஆத்மாக்களுக்கு இரண்டு பக்கங்களிலும் இருந்தல் என்று இடையில் தொங்குவதை போன்று இருக்கும். சிலரின் சூழ்நிலைக்கேற்ப பாப்தாதா அவர்களுக்கு அனுமதி கொடுக்கின்றார். குமாரிகளுக்கு சங்கம யுகத்தில் விசேஷமான பாகங்கள் இருக்கின்றன. நீங்கள் உங்களை இத்தகைய விசேஷமான பாகங்கள் உடையவர்களாக ஆக்கிவிடுங்கள். இப்போதும் சாதாரணமானவர்களாகவே இருக்காதீர்கள். உங்களின் சிறப்பு இயல்பு என்னவென்றால் சேவையாளர்கள் ஆகுவது உங்களின் சிறப்பு இயல்பு ஆகும். சேவையாளர்கள் ஆகி அனைவருக்கும் சேவை செய்யுங்கள். ஆசீர்வாதம் உங்களின் பலவீனங்களை தானம் செய்வதன் மூலம் சகல பலவீனங்களையும் முடிக்கும் அருள்பவராகவும் பாக்கியத்தை அருள்பவராகவும் ஆகுவீர்களாக. பக்தி மார்க்கத்தில் ஏதாவது குறைவாக இருந்தால் அதை தானம் செய்யும்படி கேட்கப்படும். ஒரு வழக்கம் இருக்கின்றது. நீங்கள்
அதை தானம் செய்வதன் மூலம் அவ்வாறு கொடுப்பது பெறுதலின் வடிவை பெறுகின்றது. ஓம் சாந்தி. இன்றைய ஸ்லோகன் தொடர்ந்து உங்களின் பலவீனங்களை அன்றி உங்களின் மேன்மையான பாக்கியத்தின் புகழை பாடிக்கொண்டிருங்கள். ஓம் சாந்தி. அனைவருக்கும் இறைவனின் இந்த முரளியை ஷேர் செய்யுங்கள். ஓம் சாந்தி.